மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அபிநயா ஸ்ரீகாந்தின் அன்பு வணக்கங்கள். தெளிவான குறிக்கோளே வெற்றியின் ஆரம்பமாகும். இன்றைய ஒரு படைப்பாளரின் கதை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கவிஞர் பாலைவன லாந்தர் அவர்கள். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் பிறந்த இவர் பள்ளி படிப்பை வடசென்னையில் மேற்கொண்டார். நலிஜத் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் பல புனைப்பெயர்களில் எழுதியிருந்தாலும் திருமாவளவன் அவர்களால் பாலைவன லாந்தர் என்று அழைக்கப்பட்டு அப்புனைப்பெயரால் அறியப்படுகின்றார். சவுதி அரேபியாவில் சிறிது காலம் வசித்திருந்தாலும் தற்போது வடசென்னையில் வசித்து வருகின்றார். இவரது கவிதைகள் உப்பு வயலெங்கிலும் கல்மீன்கள், ஓநாய், லாடம், சிகப்பு தடங்கள் போன்ற கவிதை தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. இவரது இரு சிறுகதைகள் யாவரும் வலைதளத்திலும் கல்கி பத்திரிகையிலும் வெளியாகியுள்ளன. கொரோனா காலகட்டத்தின் மனநிலைகளை ஊரடங்கு என்ற குறும்படமாக தயாரித்து வெளியிட்டுள்ளார். தோழி நிம்மி சிவாவுடன் இணைந்து 20 எழுத்தாளர்களை ஒன்றிணைத்து வாசிக்கப்பட்ட இவர் எழுதிய மனமே யுத்தம் செய் கவிதை சமூகத்தின் மீது இவர் கொண்டுள்ள பொறுப்பை உணர்த்தியது. இவரது தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் உஷ்ட்ரா என்பவரால் வேர்ல்ட் கிளாஸ் சென்ஸ் என்ற ஆங்கில கவிதைகளாக மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவர இருக்கின்றது. பல்வேறு சமூக செயல்பாடுகளிலும் ஈடுபட்டு வரும் எழுத்தாளர் கவிஞர் பாலைவன லாந்தர் அவர்களைத்தான் இன்றைய ஒரு படைப்பாளரின் கதை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் மேம். வணக்கம் அபிநயா. மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பாலைவன லாந்தர் இந்த பேரே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஒரு ஈர்ப்புடையதா இருக்கு. இது போல பல புனைப்பெயர்களையும் நீங்க எழுதியிருக்கீங்க. இதுக்கான பிரத்யேக காரணங்கள், மற்ற புனைப்பெயர்கள் குறித்தெல்லாம் சொல்லுங்களேன். ஒரு 15 வருடமா எழுதிட்டு இருக்கிறேன். அதுல வந்து ஒரு 7-8 வருடங்கள் வந்து முகம் காட்டாம பெயர் தெரியாம எழுதிக்கிட்டு இருந்தேன். ஒரு நல்ல பெயரோட வெளிவரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் பர்சனல் காரணங்களுக்காகவும் அந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்படி எழுதும்போது நித்ரா, பிரியா, அபி, நிறைய பெயர்கள்ல வந்து எழுதியிருக்கேன். ஆனா வெளியில வரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணினதுக்கு பிறகு ஒரு ஸ்டாண்டர்டான பெயர் வேணும் அப்படிங்கறத யோசிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்குள்ள எடுத்த பெயர் தான் இந்த பாலைவன லாந்தர். பாலைவனத்தின் மீதான காதல் வந்து எனக்கு சிறிய வயதுல இருந்தே இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு நீங்க வந்து பாலைவனத்தை கவனிச்சீங்கன்னா இரவு நேரங்கள்ல பாலைவனத்துல வந்து எதுவுமே தெரியாது. அடுத்து இருக்க போறது ஒரு மிகப்பெரிய பாதாளமா, மேடா, எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட நேரங்களில வந்து நம்ம ஆதி மக்கள் வந்து ஒரு லாந்தர் விளக்கோட வெளிச்சத்தோட உதவியோட தான் அந்த பாலைவனத்தை வந்து கடந்திருப்பாங்க. பாலைவனங்கள் வந்து எல்லா நாடுகள்லயும் எப்படி பூமிய வந்து மலைகள் தாங்கி பிடிக்குதோ பாலைவனம் இல்லைன்னா நாடே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சதுப்பு நிலங்களும் பாலைவனங்களும் அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி ஒரு பாலைவனத்துல ஒரு லாந்தர் வெளிச்சத்தோட உதவி எந்த மாதிரி இருந்ததோ இந்த கவிதை தளத்துல என்னோட பெயர் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் எடுக்கப்பட்டதுதான் இந்த பாலைவன லாந்தர். ஆனா பாலைவன லாந்தர் எழுதும் போது நான் வந்து பாலைவனத்துக்கு போவேங்கிறத நினைச்சு கூட பாக்கல. அது வந்து ரொம்ப யதார்த்தமா நடந்த ஒன்று. மேம், இப்போ நீங்க சவுதியில சில வருடங்கள் இருந்திருக்கீங்க இல்லையா, அந்த வாழ்வியலை வந்து எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? நிச்சயமா எழுதுவேன். ஏன்னா சவுதிங்கிறது வந்து ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்குமே கனவு இடம் மாதிரி. நிச்சயமா வாழ்க்கையில ஒரு முறையேனும் மக்கா புனித பயணம் போகணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லிம்களோட கனவு தான். அப்பேற்பட்ட தளத்துக்கு பக்கத்திலேயே நான் வந்து 2.5-3 வருடங்கள் கிட்ட நான் அங்க இருந்திருக்கேன். நிறைய தடவை மக்கா மதீனா போயிருக்கிறேன். அந்த மக்காங்கிறதே ஒவ்வொருத்தருடைய கனவுங்கும் போது நான் அங்க வந்து காலையில இருந்து இரவு வரைக்கும், இரவுல இருந்து பகல் வரைக்கும் இருந்திருக்கேங்கும் போது என்னுடைய உணர்வுகளை, அனுபவங்களை பதிவு செய்யணுங்கிறது மிகப்பெரிய கனவு. ஆனா அதுக்கான காலகட்டம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லைன்னா இன்னும் சில விஷயங்களை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த பயணக்கட்டுரை நிச்சயமா நாங்க எழுதுவோம். மேம், இப்போ உங்களோட 3 கவிதை தொகுப்பு வெளிவந்திருக்கு இல்லையா, 3 அட்டைப்படங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவனம் ஏற்படுத்தக்கூடியவைன்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட குழந்தை ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா, அவளே வந்து இந்த கவர் பேஜை பார்த்துமே அட்ராக்ட் ஆகி என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டா. 3 சரி, ஏதோ ஒரு விஷயம், அந்த குதிரையை கண்ணில் இருந்து வர்ற குருதி ஆகட்டும், இதில் ஒரு அடிபட்ட பெண் ஆகட்டும், இல்லை இந்த கால்கள் இந்த விஷயமாகட்டும், எல்லாமே ஒரு அட்ராக்டிவாக இருக்கு இல்லையா? இந்த கவர் பேஜுக்குன்னு ரொம்ப மெனக்கெட்டிங்களா? நிச்சயமா மெனக்கிட்டேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா முதல்ல நம்ம வெளியில வர்றதை இப்போ யதார்த்தமா எழுத வர்றவங்களுக்கும் ஒரு
ஒரு பிரச்சனைக்கு மத்தியில இல்லைன்னா ஒரு பிரச்சனைகளை தாண்டி வெளியில வர்றவங்களுக்கும் இருக்கிற வேறுபாடு என்னன்னா, செய்யற எல்லாத்தையுமே சிறப்பா செய்யணும்னு நினைப்போம். ஏன்னா இந்த காலம் வந்து நமக்கு நீடிக்குமா நிலைக்குமாங்கிறது தெரியாது. நான் மரணத்தின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டு, மரணம் எல்லாருக்குமே வேணும் வேணாம்னு சொல்றவங்க எல்லாருக்குமே வரும், ஆனா அந்த மரணத்தை வந்து நான் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா ஒரு கொண்டாட்டமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மரணத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய வேலைகளை வந்து ரொம்ப சிறப்பாகவும் திருப்தியாகவும் செய்யணும்னு நினைக்கிறேன். 30 புத்தகங்களோ கணக்கு கிடையாது. ஆனா அந்த புத்தகம் எப்படி வந்திருக்குது, இப்ப என்னோட கவிதை தான் முக்கியம், எனக்கு கட்டப்படம் முக்கியம் இல்ல, கவிதை பிரிச்சு படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடலாம். இப்ப நீங்க ஒரு புத்தக சாலையை கடந்து போகும்போது எந்த புத்தகம் உங்களை ஈர்க்குதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப அட்டைப்படத்துல வந்து அத்தனை கதைகள் பேசும். என்னுடைய ஒவ்வொரு புத்தகத்தோட அட்டைப்படமும் அத்தனை கதைகள் பேசும். இப்ப நீங்க புத்தகத்தோட அட்டைப்படத்தை பாத்தீங்கன்னாலே உள்ள என்ன இருக்குங்கிறது கூட சிலருக்கு புரிஞ்சுக்கிற முடியும். அப்படிங்கும் போது இந்த உப்பு வயலெங்கிலும் கல்மீன்கள்ல இருக்கிற கால்கள் வந்து அத்தனை கதைகள் பேசும். உங்களுக்கு வந்து உலகத்துல ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒரு துணி வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நவநாகரிகமாகவும் ஒரு ஆடம்பர ஆடையாகவும் இருக்கிற அந்த ஜீன்ஸ் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறு நீங்க தேடி போனீங்கன்னா, தொழிலாளர்களுக்காகவும் அடிக்கடி துவைக்க கூடாது, அடிக்கடி கிழிக்க கூடாது, இவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கணும், இந்த துணி வந்து ஒரு தடவை போட்டாங்கன்னா இவங்களுக்கு இவங்க வாழ்க்கையில ரெண்டு துணி இருந்தா போதும்னு அடக்கி வைக்கிற ஆதிக்கவாதிகளால உருவாக்கப்பட்ட அந்த ஜீன்ஸ்ங்கிறது இன்னைக்கு நவநாகரிகமா மாறி இருக்கு. இப்ப கால்கள் தான் உங்களுக்கு வந்து பலருக்கு வந்து கால்களே தான் பாதணிகளாகவே இருந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த ஒரு புகைப்படத்தை நான் எடுக்கிறேன். அடுத்து லாடம்ல வந்துட்டு, எந்த குதிரையாவது உங்ககிட்ட எனக்கு லாடம் வேணும்னு வாயை திறந்து கேட்டிருக்குதா? நீங்க வந்து ஒரு முதலாளிகள் என்ன சொல்றீங்கன்னா, என்னோட குதிரை ரொம்ப நேரம் ஓடுது, எனக்காக உழைக்குது, அதோட கால் வலிக்கும்னு அது மேல நீங்க வந்து ஈவு இறக்கம் காமிக்கிறீங்க. நீங்க அதை வேலை வாங்குறதுக்கு அது அதிகமா உழைக்கணும் அப்படிங்கறதுக்காக அடிக்கப்படுறதுதான் லாடம். இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்கற சில சுதந்திரங்கள் வந்து லாடம்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து அந்த லாடம்ங்கிறத வந்து எப்படி பாக்குறீங்கன்னு சொன்னா, மிகப்பெரிய கருணையாளன் நானு, நான் வந்து முதலாளி, நான் மிகப்பெரிய கருணையாளன், என்னுடைய விலங்குக்கு வந்து நான் வந்து லாடம் அணிவிச்சிருக்கேன், என் மனைவிக்கு நான் தாடி அணிவிச்சிருக்கேங்கிற கதையில நீங்க பாக்குறீங்க. அது ஒரு அனிமல், அது ஒரு உயிர், அதுக்குன்னு நிறைய இருக்கு. அதோட உடல் தேவைகள் உங்களுக்கு தெரியுமா? விலங்குகளை வந்து மேய்க்கிறவங்களுக்கு அதோட உடல் தேவைகள் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்படியாக உருவாக்கப்பட்டதுதான் லாடம். ஓனாய் சொல்லவே வேண்டாம், அது வந்து அது இன்னொரு பரிணாமம் தான் சொல்லுவேன். ஓனாய் உப்பு வயலங்கிலும் கல்மீன்கள் லாடம் விட ஓனாயில வந்து ஓனாய படிச்சு பார்த்தாங்கன்னா அது அடுத்த பெர்செப்ஷனா தான் இருக்கும். அதனாலதான் அந்த ஒரு பெண்ணும் ஓனாயும் அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வந்து கேட்டிருந்தேன். என்னுடைய ஓவியர்கள், என்னுடைய புத்தகங்களுக்கான திரு மணிவண்ணன் அவர்கள், திரு சந்தோஷ் நாராயணன் அவர்கள், டிசைனர்ஸ் கோபுராசுவேல் அவர்கள், அவங்க எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல வந்து நான் என்ன கேட்டேனோ அதை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்ப ஓனாய்ன்னு சொல்லும் போது அது கிட்ட பாசிட்டிவ் கேரக்டர்ஸும் நிறைய இருக்கு. மேபி ஓப்பனா பாக்குறப்ப ஓனாய் அப்படின்னா ஒரு கெட்ட இமேஜ் உருவாகலாம், ஆனா நம்ம ஓனாய் குலச்சின்னம்லாம் படிக்கும் போது அதுல அது எவ்வளோ அது டிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும், அட்டாக் பண்றதுல அது எவ்வளோ பிரில்லியண்டான அனிமல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த புத்தகங்கள் உள்ளேயும் நிறைய ஆர்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஓவியங்கள் மீது ஒரு ஆர்வம் உண்டா உங்களுக்கு? இல்ல பிக்சர்ஸுமே ரொம்ப செலக்டிவா நல்லா இருந்துச்சு மூணு புத்தகங்கள்லயும்? ஆமா, நிச்சயமா வந்து புகைப்படங்கள் இல்லைன்னா பிக்சர்ஸ் எல்லாமே நான் வந்து விரும்பி இப்படி இருக்கணும் அப்படின்னு நானும் பப்ளிஷர்ஸும் உட்காந்து பேசுவோம். ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு புத்தக வெளியீடும் கிட்டத்தட்ட திருமணம் மாதிரி, ஒரு விழா மாதிரி நான் அதை பண்ணுவேன். முதல் புத்தகம் வந்த போது நிறைய விமர்சனங்கள் வந்தது, இவங்க அப்படி பண்றாங்க இப்படி. அப்படி கிடையாது, நீங்க உங்களுடைய படைப்புகளை கொண்டாடலைன்னா வேற யாரு கொண்டாடுவாங்க? உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு 10 வருடம் கழித்து 20 வருடம் கழித்து பார்க்கும்போது, ஐயோ நம்ம இதெல்லாம் செய்யாம விட்டுட்டோமே. நீங்க அப்படி செய்ய வேணாம், உங்களுக்கான கொண்டாட்டம் அது. ஒரு புத்தகம்ங்கிறது ஒரு படைப்பாளியோட கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தை என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண, எனக்கு இன்னும் பண்ண முடிஞ்சதுன்னா இன்னும் அதிக அளவுல கூட நான் பண்ணியிருப்பேன். என்னுடைய வரையறைக்கு என்னால இவ்வளவு முடிஞ்சது அப்படிங்கறதுனால இதை பண்ணினேன். இன்னொன்னு வந்து, இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஓனாயில நல்ல ஓனாய் கெட்ட ஓனாய், நரியில வந்து நல்ல நரி கெட்ட நரி, பூனையில நல்ல பூனை கெட்ட பூனை எல்லாம் கிடையாது. அதன் அதனோட வரையறையில அது அது சரியாகவே இருக்கு. ஓனாய் வந்து நம்ம சின்ன பிள்ளையில ஒரு கதை கேட்டு வந்திருப்போம், நீல கலர் தொட்டியில வந்து ஓனாய் விழுந்த கதையை வந்து கேட்டிருப்போம். அந்த கதையை நம்ம தான் சொல்லுவோம். எந்த நரியோ ஓனாயோ தொட்டியில விழுந்து அது அதோட, இப்ப நான் என்னோட உணவை தேடும் போது நான் பல நாடகம் நடிக்கிறேன், பல வசனங்கள் பேசுறேன், என்னுடைய மேலதிகாரிங்க கிட்ட நான் உண்மையாதான் இருக்கணும் இல்லையா? அது அதோட பசிக்காக அது சில வேலைகள் பண்ணிதானே ஆகுது.
காட்டை எப்படி மனிதன் அழித்துட்டு மிருகங்களை சுட்டு கொள்றது தவறோ அதே மாதிரிதான் நரிகளின் மீதும் ஓனாயின் மீதும் இருக்கு. ஆனா இந்த இந்த புத்தகத்துல நான் ஓனாய வந்து ஒரு பணக்கார முதலாளியவோ ஒரு ஆதிக்க வர்க்கமாவோ காமிச்சிருக்கிறேன். அதை ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப சரியான அளவீடுகளை புரிஞ்சுக்கிட்டு திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் அதோட வெளியீட்டு விழால பேசியிருப்பாரு. ஒரு ஆட்டு மந்தைகளுக்கும் ஒரு ஓநாய்க்கும் நடக்கிற ஒரு ஆட்டு மந்தையோட முதலாளி ஒரு ஓநாய் அது அவங்க மூணு பேருக்கும் நடக்கிற அந்த சம்பாஷணை அந்த இதை வந்து அவ்வளவு அழகா வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதை படிக்கும்போது இப்ப ஓநாய்ங்கிறத வந்து நீங்க நான் ஒரு ஓனாய் நீங்களும் ஒரு ஓனாய் தான். நமக்கு பசி இருக்கு, பசி இருக்கிற எல்லாருமே ஓனாய் தான். நமக்கு கிடைக்கிறது உணவு கண்டிப்பா கிடைச்சே தீரும். அந்த பெர்செப்ஷன்ல தான் அந்த ஓனாய் உருவாக்கப்பட்டது. ஊரடங்கு காலகட்டத்துல நிறைய மனநிலைகள் இருந்தது நிறைய மக்களுக்கு, அதெல்லாம் மையமா வைத்து ஊரடங்கு அப்படின்னு ஒரு குறும்படம் வந்து எடுத்து வெளியிட்டு இருக்கீங்க. அது நான் பார்த்தேன். லைக் எல்லாருமே அவங்க கிட்ட இருந்த அந்த ஒரு மொபைல்லையோ ஷூட் பண்ணி இண்டிவிஜுவலா ஷூட் பண்ணி அது கிளப் பண்ணி அழகா வெளியிட்டு இருந்தீங்க இல்லையா. இந்த இது பண்ணணுங்கிற எண்ணம் எப்படி வந்தது, அதுக்கான வரவேற்பு எப்படி இருந்தது? நிச்சயமா அது வந்து நான் சவுதியில இருக்கும்போது எடுத்த முயற்சி. வேற ஒரு கடல் கடந்து வேற ஒரு நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்குள்ளேயே நாங்க வந்து அடைப்பட ஆரம்பிக்கிறோம். நம்ம எல்லாருமே இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னமே வளைகுடா நாடுகள்ல வந்து மிக தீவிரமா இந்த கொரோனா கால ஊரடங்கு வந்து தொடங்கிடுச்சு. அப்ப நாங்க வீட்டுல இருக்கிறோம். எப்பவுமே எனக்கு வந்து சும்மா இருக்கிறதுக்கு பிடிக்காது. என்னுடைய குடும்பத்தினர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் சொல்லுவாங்க, இவ சும்மா இருக்கானா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. அது எந்த அளவீடுகள்ல வேணாலும் அதை நீங்க வேறுபடுத்திக்கலாம். அப்படி நம்ம இருக்கும்போது முதல்ல நான் ஆரம்பிச்சது ஒரு சின்ன பாடுவோர் குழுமம் மாதிரிதான், ஒரு முயற்சி மாதிரி பெண்கள் எல்லாத்தையும் சேர்ந்து சும்மா பாட்டு பாடுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஆண்கள் கூட ஒரு 1 hour 2 hour வெளியில போவாங்க வருவாங்க, ஆபீஸ் ஒர்க்ல இருப்பாங்க. சில பெண்கள் வந்து பணியில இல்லாத பெண்கள் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து ரொம்ப ஃபிளக்சுவேஷன் ஆக ஆரம்பிக்குது. ஒரு ஒரு கடுப்பு எரிச்சல் அந்த நீங்க பாத்தீங்கன்னா எல்லா செய்திகளையும் அந்த ஊரடங்குல தான் நம்ம 6 வகை சாப்பாடு சாப்பிட்டுருப்போம். எப்பவுமே நார்மலா சாப்பிட்றத விட அப்ப ரசிச்சு ரசிச்சு நிறைய சமையல் கட்டுல இருக்கிற பெண்களோட புலம்பல்கள் அப்ப ரொம்ப அதிகமா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு முடியல, எப்பயா திறப்பீங்க, இந்த பிள்ளைங்க ஸ்கூல் போகாதா, அவங்க ஆபீஸ் போக மாட்டாங்களா, நான் வெளியில போக மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு ஒரு சிரமமா இல்ல உயிரோட இருக்கணுமா, இந்த 2 கேள்வி தானே நமக்கு கடைசி அமைஞ்சோம். நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறத ஹாப்பியா இருங்க. அப்போ அப்படி ஒரு கருத்தை வந்து வச்சு ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் பண்ணணுங்கும் போது எனக்கு அங்க இருக்கிற ஆக்டர்ஸோ இல்ல ஒரு நண்பர்கள் கூட அந்த நேரத்துல எனக்கு வந்து கிடைக்கல, அப்படி பண்ண முடியாது. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா என்ன மாதிரி பொறுப்புணர்வோட இருக்கிற பெண்கள் எழுத்தாளர்கள் இவங்களை வச்சு இந்த பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுத்து நான் ராஜா மகள் அப்புறம் சுபா கண்ணன் பண்ணிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் அம்பிகா குமரன் இவங்க எல்லா ஏஜ்லயும் இருந்தாங்க, எல்லா ஏஜ்லயும் இருந்தாங்க. இதுல வந்து நான் ராஜா மகள் அப்படியே ஒரு ஆண் அவர் பண்ணையார் மாதிரி அவங்க வந்து தேங்காய் நாருக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு மீசை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. அப்புறம் அவங்களுடைய பேத்தி தான் வந்து அந்த ஒரு பொண்ணு தேஜஸ்வினி அவங்க ஃபர்ஸ்ட் வந்திருந்தாங்க இல்லையா. ஆமா அப்புறம் மதுமிதா மேம் இவங்க எல்லாருக்கும் வந்து நான் வந்து டயலாக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இதை பண்ணிட்டு நீங்க வந்து பேசி பேசி எனக்கு இது பண்ணுங்க பேசி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினேன். இதுல எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னா யாருக்குமே எல்லாருமே வந்து அமைச்சூர் தான். அப்ப வந்து அவங்க வந்து கேமரால வந்து நிறைய வண்டிகள் போற சத்தம் காத்து இதெல்லாம் நிறைய இருக்கும். அப்ப திருப்பி நான் அவங்களுக்கு அனுப்புவேன், அனுப்பி எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா அனுப்புங்க. அதுல வந்து சுபா கண்ணன் வந்து ஒரு மீன் விற்கிற பெண் மாதிரி நடித்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குட்டி பையன், அவங்களோட பையன் வந்து குட்டி பையன். அவங்க எனக்கு எடுத்து அனுப்புறதே அவங்க அந்த பையனோட பேசுறதெல்லாம் டயலாக் இருக்கும். அப்ப சுபா இன்னொரு தடவை அனுப்புங்க, சுபா இன்னொரு தடவை இல்லடா இன்னொரு இப்படி ஒவ்வொருத்தரையா. அது வந்து இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க அமெச்சூரா இருக்குன்னு, ஆனா அந்த அமெச்சூருக்கு பின்னாடியும் நாங்க அவ்வளவு ஒர்க் பண்ணோம். அப்படி எடுத்து அனுப்புவாங்க. அப்புறம் ராஜா மகள் அவங்க வந்து பேசின இதுக்கு பின்னாடி வண்டி சத்தம் கேட்டுட்டே இருந்தது. அப்ப நான் சொன்னேன் நீங்க வீட்டுல போய் தனியா பேசுங்க, இங்க நீங்க நடிச்சிடுங்க, நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஒரு உட்கார்ந்து ஒரு எடிட்டிங் ஒர்க் மாதிரியே அவங்க வாய்ஸ் அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்களா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்ல? அதுதான் கத்துக்கிறதுனா என்ன, ஆர்வம் இருந்தா அப்படி பண்ண பண்ண வர்றதுதான். ஆமா அந்த மாதிரிதான் அப்படியே மேட்ச் பண்ண என்னடா பண்ணிருக்க அப்படி ஃபுல்லா பண்ணிட்டு. அப்ப இது ஒரு
குறும்படம்ங்கிறத விட குறும்படத்துக்கும் ஒரு குறு மிளகு மிளகு மாதிரி தான் இருந்தது. ஆனா அதற்கு வந்து திரு மீரா கதிரவன் அவர்கள் அவ்வளவு ப்ரையாரிட்டி கொடுத்து ரிலீஸ்ல வந்து அவ்வளவு பேசினாரு. அவர் என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. எங்களுக்கு கூட இந்த எண்ணங்கள் தோணலைன்னு நான் வந்து அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் கிட்டத்தட்ட நான் வந்து அவரோட படைப்புகளுக்கு வந்து நான் ஒரு பரம ரசிகை மாதிரி. அவரும் அப்படிதான் சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த படங்கள் எடுக்கிறவரு. அப்ப எனக்கு அவரை தான் தோணுச்சுது இப்ப இந்த படத்துக்கு ஏத்த மாதிரியான அப்படிங்கும் போது உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பேசி கொடுத்தாங்க. அப்போ நம்ம செய்யற காரியம் வந்து சின்னது பெரியது பட்ஜெட் அப்படி எல்லாம் கிடையாது. அது திருப்தியா நம்ம பண்ணினோம்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் என்னைய நிறைய பேர் சொல்லும்போது நீங்க ஒரு படம் எடுத்தீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி உருவானதுதான் ஊரடங்கு திரைப்படம். இதே மாதிரியான ஒரு முயற்சியா தான் 20 தமிழ் கவிஞர்கள் அதாவது உலகளாவிய பல நாடுகள்ல இருக்கிறவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து நீங்க எழுதின ஒரு பெரிய நெடுங்கவிதையை வந்து எல்லாரும் வாசித்தாங்க. அந்த ஒரு யூடியூப் வீடியோவும் நான் பார்த்தேன். அந்த எண்ணம் எப்படி ஏற்பட்டது? அதற்கான தேவையா என்ன நினைச்சீங்க? ஊரடங்கு குறும்படம் எடுத்து முடித்த உடனே என்னுடைய தோழி நிம்மி சிவா ஜெர்மனில இருக்காங்க. அவங்களும் கவிஞர் எழுத்தாளர். அவங்க வந்து என்கிட்ட வந்து இன்னும் நம்ம ஏதாவது பண்ணணும், ஏன்னா இது நீடிக்குது. நமக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் போயிட்டு அது நீடிக்குது, நம்ம சும்மா இருக்க வேணாம், இன்னும் ஏதாவது பண்ணலாங்கிறது. சரி ஒரு படம் எடுத்துட்டோம், அப்புறம் ஒரு கவிதை வாசிக்கலாம். அவங்க சொன்னாங்க, லாந்தர் நீங்க ஒரு பெரிய கவிதை எழுதுங்க. கவிதை எப்படி இருக்கணும்னு சொன்னா, அதை படிக்கும் போது இந்த உலகத்தோட பிரச்சனைகளை வந்து பெண்கள் எப்படி அணுகிறாங்க இதையும் நாங்க தாங்கிப்போம். இங்க வந்து கவுன்சிலிங் வேண்டியது எல்லாமே இந்த ஊரடங்கு எங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது. இங்க நான் இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம எடுத்து சொல்லுவோம். எடுத்து சொல்லும் போது அதை படிக்கிற வாசிக்கிற பெண்களுக்கு வந்து இதையும் இதுக்கு மேலையும் நம்ம என்ன வேணாலும் தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுனேன். அந்த கவிதையில வந்துட்டு உலகெங்கிலும் இருக்கிற 20 பெண் கவிஞர்கள், இலங்கை, ஜெர்மனி, கனடா, அமெரிக்கா, எல்லா இடங்கள்ல இருந்தும், சவுதி, மலேசியா, சிங்கப்பூர், எல்லா இடங்களில இருந்தும் 20 பெண் கவிஞர்கள், தமிழ் பெண் கவிஞர்கள் வந்து அதுல பங்கேற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய இதே மாதிரிதான் குறும்படம் போலவே அவங்களுக்கு அவங்களுடைய வரிகள் அனுப்பி அவங்கள வந்து இந்த தடவை இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அனுபவம் இருந்ததுனால இப்படி எடுங்க, பின் சத்தங்கள் இல்லாம உங்களுடைய காத்தாடிய கூட அமர்த்திடுங்க, எந்த சத்தம் இல்லாம அதை பேசுங்கன்னு சொல்லிட்டு அதை பேசி அவங்க அனுப்பினதுக்கு பிறகு உட்காந்து சின்ன ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக்கு கூட நாங்க வந்துட்டு இந்த டெசர்ட் மியூசிக் மாதிரி எடுத்து ரொம்ப மைல்டா நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இசை மாதிரி எடுத்து அதை நாங்க இணைத்து வெளியிட்டோம். மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. அதுல வந்து தமிழ் நதி அவர்கள், தேன்மொழிதாஸ் அவர்கள், சசிகலா பாபு, பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் வந்துட்டு எந்த ஈகவும் இல்லாம எங்களுக்கு உடனே நாங்க கேட்ட உடனே பண்ணி கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கலாம். உங்களுடைய வாசிப்பு அனுபவம் குறித்து சொல்லுங்க. எந்த மாதிரியான படைப்புகளையும் படைப்பாளர்களையும் நீங்க தேடி தேடி படிக்கிறது உண்டு? முதல்ல வந்து எல்லார போலவுமே சின்ன பிள்ளையில சின்ன புள்ள கதைங்க தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். பூந்தலி, ரத்னமாலா, அப்புறம் வந்து அம்புலி மாமா, சிறுவர் மலர், இந்த மாதிரி ஆரம்பிச்ச பயணம் தான். அதுக்கு பிறகு வழக்கம் போல ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, ராஜேந்திரகுமார் இவங்களுடைய கதைகள் பக்கம் போச்சு. அப்போ நான் ஒரு 15-16 வயசு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ரிலீஜியஸ்ல வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும், ரிசர்ச்ல ரொம்ப ஆர்வம் இருந்தது. ரிலீஜியஸ்னு சொல்றதை விட ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வந்துட்டு இஸ்லாமிய புத்தகங்கள், இந்துத்துவ புத்தகங்கள், கிறிஸ்துவ புத்தகங்கள் இப்படி எல்லாத்துலயுமே வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களை மட்டும் போய் பார்ப்பேன். அதை களவும் கற்றுமாற மாதிரி இந்த எல்லாத்துலயும் கொஞ்சம் 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 தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் தான். அப்படி பார்க்கும்போது திரு புகாரி இமாம் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு ஷார்ட் நோட் மாதிரி என்னன்னா, புகாரி இமாம் அவர் வந்து ப்ரொஃபட் முகமது நபியோட காலத்துக்கு பிறகு வாழ்ந்தவர், 600 கிபி 600 பிற்பகுதியில வாழ்ந்தவர். அவரு குறிப்பு எழுதி வைத்திருந்த புகாரி ஷரீஃப் அப்படிங்கிற ஹதீதுகளை தான் இன்னைக்கும் முஸ்லிம்கள் வந்து பின்பற்றுறாங்க. இப்போ முகமது நபியோட காலத்துல எழுத்து முறை வந்து பட்டையில இலைகள்ல இந்த மாதிரி இருந்தது. அவர் குரான் இறங்க இறங்க குரான் வந்து இணைத்தாயிற்று. திரு உமர் அலிலா தலான் அவர்களுடைய காலத்துல வந்து குரான் வந்து இணைக்கப்பட்டு குரான் வந்து இன்னைய வரைக்கும் ஒரு எழுத்து கூட மாறாம அப்படியேதான் இருக்கு. அதன் பிறகு அவர் அன்றைய காலகட்டத்துல உள்ள வாழ்வியல் முறைகளை மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னா, சட்டங்களுக்காக அகீதான்னு சொல்லுவோம், சட்டங்கள், ஷரியத்து. இப்போ நீங்க வந்து ஒரு விவாகரத்து பண்ணணும்னா எப்படி பண்ணணும்,
ஒரு சொத்து பங்கீடு செய்யணும்னா என்ன செய்யணும், ஒரு குழந்தை வளர்ப்பு, பெண்களுக்கு என்ன இடம், ஆண்களுக்கு என்ன இடம், வருமானம் என்ன, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, இப்படியான இதை வந்து முகமது நபி தன்னுடைய வாழ்வியல் மூலமா கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. முகமது நபி அவர்கள் மரணிக்கும் போது சொன்னது ரெண்டு விஷயம், என்னையும் குரானையும் பின்பற்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு. அதுதான் வழிமுறைங்கிறது. இஸ்லாம் வந்து மதமே கிடையாது, ஆக்சுவலி மார்க்கம் தான். நிறைய பேர் இஸ்லாமிய மதம்னு சொல்லுவாங்க, அது ஒரு மதம் கிடையாது, ரிலீஜியஸ் கிடையாது, அது ஒரு மார்க்கம், வழிதான். அப்படி இருக்கும்போது அந்த அந்த புகாரி இமாம் அவரை வந்து அவர் வந்து முகமது நபி சொன்ன எல்லாத்தையும் கோர்த்ததுல முதல் நபர். அப்படி இருக்கும்போது நான் அவரோட வரலாறு அவரோட பயணங்களை பார்க்கும்போது இன்னைக்கு நான் மாஸ்டர்ஸ்னு சொல்றவங்களுக்கெல்லாம் தி கிரேட் மாஸ்டர் இல்லைன்னா என்னோட இன்ஸ்பயர்னு சொல்றது திரு புகாரி இமாம் அவர்களை தான். அவருடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 600,000 மேற்பட்ட ஹதீது, அதாவது வாழ்வியல் முறைகளை. இப்ப நீங்க அபிநயா இருக்கீங்க, போய் ஒரு நபரை பத்தின அவர் என்ன பண்ணுவாரு, அவரு இந்த சட்டத்துக்கு அவர் என்ன தீர்ப்பு கொடுப்பாரு, ஒரு அரசரோட அன்றாட செயல்களை நீங்க குறிப்பேடு எடுக்கிற மாதிரி இவர் போய் அவர் கூட இருந்து பழகின அத்தனை பேர்கிட்டையும் கலெக்ட் பண்ணின விஷயங்கள் 700,000 மேல, 600,000 மேல, 700,000 ஆனா நமக்கு எங்களுக்கு இந்த புத்தகத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட 6,000+ 600,000 எங்க இருக்கு, 6,000 எங்க இருக்கு. அவர் ஒவ்வொரு ஹதீதியும் எழுத முன்னாடி 2 ரக்காத் ப்ரேயர் பண்ணிட்டு அது கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு மக்கால இல்லைன்னா மதீனா ஹரமைன்னு சொல்லுவாங்க அந்த புனித இடங்கள்ல வந்துதான் அவர் எழுதி இருக்கிறாரு. அப்பேற்பட்ட அந்த பயணம் இருக்கு இல்லையா, ஒரு 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 வரலாறை இப்படிதான் கொடுக்கணும் அப்படிங்கிற பயணம் வந்து என்ன ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. நான் எல்லா இடங்கள்லயும் பதிவு செஞ்சுட்டு வர்றது ஒரு எழுத்தாளனோட மிகப்பெரிய கடமைங்கிறது அன்றைய அரசியலை, சம வாழ்வியலை, இங்க நடக்கிற பிரச்சனைகளை இனி வர்ற தலைமுறைக்கு எத்தி வைக்கிறது தான். இன்னைக்கு 2022 நான் இருக்கிறேன், 2322 வரப்போற ஒரு ஒரு இளைய தலைமுறை வந்து என்னுடைய புத்தகத்தை படிக்கிறதன் மூலமாக 22 இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் இல்லைன்னா நோக்கம் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அதனாலதான் நான் வந்து அவர் தான் என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அதன் பிறகு இந்த எழுத்தை முடிஞ்சு நான் இந்த காலகட்டத்துக்கு வர்றேன். அப்புறம் திருமணமாகி ஒரு மிகப்பெரிய கேப், அந்த கேப்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சமையல் பண்ணிட்டு இருந்தோம், குழந்தை பெற்றுக்கிட்டோம், குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு வெளியில வர்றோம், ஒரு 2008-09 ஆர்குட்டு முதல்ல வந்தது. ஆர்குட்டு தான் இப்ப அதுக்கு முன்னாடி யாஹூ மெசேஞ்சர் இருக்கும், அதுல என்ன அதிகபட்சம் ஃபேமிலியில உள்ளவங்க கிட்ட மெசேஜ் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசுவோம். ஆர்குட்டு வந்து ஒரு பொதுத்தளமா வரும்போது அங்க ஒரு புனை பெயர் தானே தேவைப்படும், யாருமே வந்து இப்போ நம்ம ஒரிஜினல் பேரை தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு கருணாநிதியிலேருந்து இங்க சாதிச்ச அத்தனை பெரிய பெரிய தலைவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு புனை பெயர் தான் வச்சிட்டு இருக்கிறாங்க. புனை பெயர் எதுக்குன்னு சொன்னா என்னைய நீ என்னையா பாக்காத அப்படிங்கறதா, நீ என்னைய இப்ப என்னோட நேம் நலிசத்னா நீ நலிசத்தா என்ன பாக்காதன்னு நான் சொல்றேன், நான் உன்னோட இணைந்து செயல்பட விரும்புகிறேன், அப்ப எனக்கு ஒரு புனை பெயர் அங்க அவசியமா இருக்கு. அது ஒரு சுஜாதா மாதிரி இல்லைன்னா நீங்க எத்தனை ஒரு பெரிய எழுத்தாளரா இருந்தாலும் அவங்க புனை பெயர் வச்சதுக்கு பின்னால அர்த்தம் வந்து அவங்களோட நிஜத்தை நீங்க பாக்காதீங்க. நோண்டாத பாக்காத தேவையில்ல அப்படின்னு சொல்றேன். அப்படி வந்து நான் வந்து பிரியாங்கிற பேர்ல இல்லனா ஒரு ஏதாவது ஒரு பேர்ல நான் வந்து கவிதைகள் தான் முதல்ல எனக்கு கை வந்தது கவிதைகள் தான். அப்படி எழுதும்போது ஆர்குட்ல எழுதுறேன். அதுக்கு பிறகு வந்து ஃபேஸ்புக் வந்த பிறகு எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஃபேஸ்புக்கு வர்றோம், அங்கேயும் புனை பேர்ல தான் எழுதிட்டு இருக்கேன். இப்படி எழுதி எழுதி எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா என்னோட கவிதை வந்து ஒரு வெப்ல வருது, ஒரு ஒரு ஸ்கிரீன்ல வருது, அவ்வளவுதான் சந்தோஷம். அதுக்கான லைக்ஸோ கமெண்ட்ஸோ எனக்கு முக்கியம் கிடையாது, அது ஒரு சந்தோஷம், என்னைய நானே சந்தோஷப்படுத்திக்கிற விஷயம்தான். அப்படி எழுத வந்து அதுக்கு பிறகுதான் தீவிரமா நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய இதுக்கு வர்றோம். நான் உன்னை எதிர்கொள்ள விரும்புறேன், உன் கூட முகத்துக்கு முகம் பேச விரும்புறேங்கும் போது ஒரு ஸ்டாண்டர்டான பேரும் தேவைப்படுது, வெளியில வரதுக்கு ஒரு புத்தகங்களோட அடையாளமும் தேவைப்படுது. அப்படி வந்ததுதான் கதை. எல்லா கவிதைகளையுமே வந்து மொழிபெயர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்களோட கவிதைகள் எதுவுமே ரொம்ப டைரக்டா இருக்காது, அதுல குறியீடு படிமங்கள் கொஞ்சம் ஒரு 2-3 தடவை வாசிச்சு இல்ல ஒவ்வொருத்தரும் வாசிக்கும் போது ஒவ்வொரு வாசிப்பு அனுபவம் ஏற்படுத்துற மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸா டெப்தா ஒரு ஸ்டாண்டர்டோட இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ அது டிரான்ஸ்லேஷன்ல
வந்து எப்படி வந்திருக்கு மேம்? ஈஸியா இருந்ததா இல்ல அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு சிலர் வந்து எல்லா கவிதைகளையும் மொழிபெயர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இந்த கவலையும் பிரச்சனையும் எனக்கும் இருந்தது. இது வந்து மொழிபெயர்ப்பாயிடுச்சு, இது கவிதையா ஆகியிருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அதுக்கு வந்து எங்களோட பப்ளிஷரும் அதுல இருக்கிற ஒரு எடிட்டோரியம் குரூப்பும் வந்து ரொம்பவே முயற்சி பண்ணி அதை சரி பண்ணாங்க. உஸ்த்ராவோட ஒர்க்கையும் அவங்களுடைய ஒர்க்கையும் சேர்ந்துதான் இந்த புத்தகம் வந்து உருவாகி இருக்கு. ஈவன் இது வந்த பிறகு ஒரு மிஸ்டேக்ஸோ இல்லைன்னா ஒரு புரிதல் சார்ந்த விமர்சனங்களோ வந்தாலும் அதை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். இன்னைக்கு நான் வந்து ஒரு ஈரானிய கவிதையை வந்து தமிழ்ல படிக்கும்போது இல்லைன்னா ஒரு பிரெஞ்சு கவிதையை தமிழ்ல படிக்கும்போது சில நேரங்கள்ல எனக்கே தோணும், இது எக்ஸாக்டா அப்படி எழுதியிருக்கப்பட்டது இல்ல அப்படிங்கறது எனக்கே தோணும். ஒரு சென்ஸ் ஆஃப் சென்ஸ் வச்சுக்கலாம், நமக்கு அந்த ஒரு ஒரு புத்தியில ஒரு ஒரு வேலை செய்யும் இல்லையா, ஒரு கவிதை மனப்பான்மை வேலை செய்யும் இல்லையா. அப்ப வந்து அந்த கவிஞர் வந்து எக்ஸாக்டா இதை எழுதல, ஆனா அவர் இதைத்தான் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காருங்கிறதையும் என்னால ஃபைண்ட் எடுக்கிறதுக்கு முடியும். அப்படி வந்து என்னுடைய கவிதைகள் வந்து ஒரு ஈக்குவலான மென்டாலிட்டி இருக்கிற ஒரு வாசகர்கள் கையில கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம். மேக்சிமம் 99.9 இல்லைனா 200% கூட சொல்லலாம், என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ அதை பண்ணியாச்சு. இதுக்கு மேல அங்க பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு நம்ம பெஸ்டாவே பண்ணியாச்சு. அதுக்கு மேல வர தமிழ் கவிதைகளுக்கும் இருக்கு இல்லையா, தமிழ் கவிதைகளுக்கு பின்னாடி விமர்சனங்கள் வரும் இல்லையா, அது மாதிரி எதிர்கொண்டுக்க வேண்டியதுதான். உங்களோட கவிதைகள்னு பார்த்தோம்னா நிறைய கவிதைகள் வந்து கொஞ்சம் எளிமையா புரியுற மாதிரி இருக்கும், ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கடினம்னு சொல்லலாம், இல்ல ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம். அப்படி உங்ககிட்ட வந்து யாராவது உங்க கவிதை புரியலையே அப்படின்னு கேக்குறாங்கிற சொல்ல நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? லைக் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கு ஒரு குறியீடு படிமங்களோட, டக்குன்னு ஒரு புதுசா ஒரு வாசகர் வராங்க, வாசிச்சோன்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரியானவங்களை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? இந்த இந்த கேள்வி வந்து நிறைய இடத்துல நான் வந்து எதிர்கொண்டு இருந்திருக்கிறேன். எனக்கே வந்து அது வந்து ஒரு சவாலான விஷயமா தான் இருந்தது, ஏன் இதை கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி. சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், அப்ப வாசிக்காதீங்கன்னு கூட சொல்லியிருக்கேன். ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, இப்ப என்ன நவீன கதை கவிதைகள் எதுவுமே புரியறது இல்ல, என்ன எழுதுறாங்க அப்படிங்கறது. எல்லா துறைகள்லயுமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தேவைப்படுது இல்லையா. ஒரு வரைவுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தொடக்கத்துல இருந்த பெயிண்டிங்ஸோ இல்லைன்னா ஓவியங்களோ இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு மாடர்ன் பெயிண்டிங்ல பார்த்த உடனே புரியாத எத்தனையோ ஓவியங்கள் தான் இன்னைக்கு வந்து கொண்டாடப்படுகிறது. திரைப்படங்களாக இருக்கட்டும், ஒரு ஆர்ட் வந்து அப்படிதானே அடுத்தடுத்த பரிணாமத்திற்கு போறது வந்து வளர்ச்சிங்கிறதே அவங்களுக்கு அதுதான். மனிதர்களுடைய மனசுக்குள்ள ஏற்படுற எண்ணங்களோட கரெக்டான அந்த வரைவு வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், நம்மளுடைய இரண்டாவது மூன்றாவது மனசோட கட்டுமானங்கள்ல வந்து எதை எதையோ நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அடுத்து வீட்டுக்கு போனா என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், நம்ம ட்ரெஸ் கோடு சரியா இருக்கா, சப்கான்சியஸ் வந்து கண்ணா பின்னான்னு இருக்கும், குப்பமேடா இருக்கும். சி நம்மளுடைய வெளி அழகுக்கும் புற அழகுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் அப்படி இருக்கும். சிலருக்கு வந்துட்டு அது உள்ள வந்து ஒரு யோக மேடை மாதிரி இருக்கும், ஒரு பஞ்சமெத்தை மாதிரி இருக்கும். அப்போ நீங்க சப்கான்சியஸை நம்ம எழுதுறதுக்கு முயற்சி பண்றோம் ஒரு உளவியல் சார்ந்து. நான் வந்து அப்படி எழுதணும்னு நினைக்கும் போது யூ ஸ்பெண்ட் சம்டைம்ஸ் ஃபார் மீ, கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் மோர், கொஞ்சம் அதை எடுத்து நீங்க அதை படிச்சீங்கன்னா அது ஒரு அற்புதமான கவிதையா உங்களுக்கு தெரியலாம். இல்லைன்னா உங்களுக்கு அது என்னவா தெரியுதோ, ஒரு ஓவியர் சொல்ற மாதிரியே நான் சொல்றேன், நான் நாயை வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு அது யானையா தெரிஞ்சதுன்னா நீங்க யானையா பாத்துட்டு போங்களேன். இந்த கவிதை வந்து எனக்கு இப்படிதான் புரியுது, நீங்க எப்படி எழுதுனீங்கிற கேள்வியே இங்க தேவையில்லையே, எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு. நீங்க இவ்வளவு காமம் எழுதுறீங்களா, உங்களுக்கு காமம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு அங்க பசி தெரிஞ்சிருக்கலாம். இது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? ஒரு ஆர்ட்ங்கிறது வந்து இப்ப நம்ம குழந்தையில என்ன பண்ணுவோம், மேகத்தை பாத்துட்டு இருப்போம். நான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து அங்க வந்து ஒருத்தர் ஓடுறா ஓடுறா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, இல்ல இல்ல அது பறக்கறான் அப்படிம்பீங்க. ரெண்டு பேருமே ரசிகர்கள் தான், ரெண்டு பேரோட பார்வை ஒரே விஷயத்தான் பாக்குறோம். கிட்டத்தட்ட ஆர்ட் எல்லாமே உங்களுக்கு அப்படியானதுதான். ஒன்னும் இல்ல, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து உயிருக்குயிரா காதலிக்கிறான், அவ இல்லன்னு சொன்னா சூசைட் பண்ணிக்கிறான். இன்னொரு அவனோட உயிருக்குயிரா இருக்கிற நண்பன் கேக்குறான், அவகிட்ட என்ன இருக்குன்னு நீ செத்து போனேன்னு அந்த உடம்ப போட்டு உழுக்குறான். இது எத்தனை இடங்களை நீங்க பாத்திருக்கீங்க?
ஏய் அவகிட்டயும் ரெண்டு கண்ணு ரெண்டு மூக்கு ஏதோ ஒண்ணுதான் இருக்கு, அதுக்கு எதுக்கு நீ வந்துட்டு உயிரை மாச்சுக்கிட்டேன்னு. ஆனா அவன் பார்த்த பார்வை வேற, அவன் அவளை வந்து அவளோட வாழ்க்கையாவும் ஆதாரமாவும் பார்த்தான். வாழ்க்கையே இல்ல, ஆதாரமே இல்ல, எதுவுமே இல்லைங்க போது இந்த வாழ்க்கை எனக்கு வேணான்னு அவன் சூசைட் பண்ணிக்கிறான். சூசைட் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லைங்களா? அப்போ ஒரு ஆர்ட்னு நீ, காதலும் ஒரு ஆர்ட் தான், ஆர்ட்டை வந்து நீங்க அந்த மாதிரி தான் பார்க்கணும். அதே இந்த மனப்பான்மையில இருந்து இப்ப சிலர் வந்து விமர்சனத்துக்கு எடுத்து வைப்பாங்க, இது ரொம்ப தட்டையான கவிதை, தட்டையான எழுத்தாளர் அப்படின்னு எழுதி வைப்பாங்க. நான் அவங்களையும் இந்த ஆர்ட் ஆஃப் சென்ஸ்ல இருந்து பாக்குறதுனால அவங்களுக்கும் நான் மரியாதை கொடுக்க விரும்புறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹியூஜான ஒரு மரியாதை கொடுக்க விரும்புறேன். ஏன்னா அவங்களோட பார்வையில அதுதான் காதல், அதுதான் அழகியல். உங்களோட மூன்று புத்தகத்திலையுமே குறுங்கவிதைகளும் இருக்கு, நெடுங்கவிதைகளும் இருக்கு. உங்களுக்கு நீங்க எதை நெருக்கமா உணர்றீங்க? பொதுவா வந்து நான் எழுத உட்காரும் போது நாலடின்லாம் வந்து ஒரு அனுமானத்தோட உட்கார்ந்து எழுதுறது கிடையாது, அது போற போக்குல வந்து எழுதுறது தான். நெடுங்கவிதை வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா வந்துட்டு இருந்தது. இன்னும் கொஞ்சம் இதுல எழுதலாம் அப்படிங்கிற இது இருக்கும்போது அங்க நிறுத்தவும் முடியாது இல்லையா, அப்படி இருந்தது. ஆனா குறுங்கவிதைகள் தான் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது. இதுக்கு ஒரு உதாரணமே நான் சொல்லுவேன், ஒரு போருக்கு போறவன் வந்து ஒரு பெரிய வாள் கொண்டுட்டு போறான், ஒரு குறுங்கத்தி கொண்டுட்டு போறாங்கிறது நமக்கு தேவையில்லை. என்ன பண்றாங்கிறது, குறுங்கத்தியும் உயிரெடுக்கும் நெடுவாளும் உயிரெடுக்கும். அதனால பெரிய அளவில் பெரியது அளவில் சிறியதுன்னு எந்த விஷயமும் கிடையாது. 25 லைன்ல நான் வரிந்து சொல்ல வேண்டியதை 4 வரியில சொல்லும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அதை வந்து ஒரு ஏதோ ஒரு கடலை வந்து ஒரு குடுவைக்குள்ள அடக்குன மாதிரி அந்த சந்தோஷம் வந்து குறுங்கவிதைகள் நிச்சயமா கொடுக்குது. ஆனா ஒரு புத்தகமா உருவாக்கும் போது இன்னும் நம்ம எழுதணும், இன்னும் நம்மளுடைய இதுல இன்னும் கொஞ்சம் இன்புட் பண்ணலாம், இங்க ஸ்பேஸ் இருக்குன்னு நமக்கு அதை கேட்கும் போது அது நெடுங்கவிதையா மாறிடுது. என்னுடைய 2 புத்தகங்களுக்கும் ஓனாய்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, ஓனாயில வந்து நிறைய நெடுங்கவிதைகளை வந்து வேணும்னே நான் வச்சேன், இதுவும் என்னால பண்ண முடியும் அப்படிங்கறத காமிக்கிறது. இப்ப 2 வரியிலே ஒரு புத்தகம் கொண்டு வரணும்னா கூட என்னால கொண்டுட்டு வர முடியும், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நெடுங்கவிதைகளாலையும் என்னால எழுத முடியுங்கிறதுக்காக தான் ஓனாய் வந்து வந்தது. உரைநடை சார்ந்து இல்லைன்னா ஒரு கதை மாதிரி, கிட்டத்தட்ட நீங்க ஓனாயோட கவிதைகள்ல பெரும்பாலுமான கவிதைகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு குட்டி 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 கதை மாதிரியே இருக்கும். அதுல ஒரு ஒரு மேஜிக் இருக்கும், ஒரு சரியலிசம் இருக்கும். அதை படி அதை இன்னுமே ஓனாய் சரியா வாசிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குறைபாடு எனக்கு இருக்கு. அதை வாசிக்கிறவங்க போது அது தெரியும். மேம், ஒரு கவிஞரா அடையாளப்படுத்தப்படுறதுல தான் ஒரு பெருமையை உணர்றீங்களா? ஏன்னா நீங்க ஒரு 2 சிறுகதைகள் கிட்ட எழுதி வெளியாகியிருக்கு, மற்ற கட்டுரை நாவல் எல்லாத்துக்குமே நீங்க ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. இருந்தாலும் இந்த ஒரு அறியப்படும் போது ஒரு கவிஞர் அப்படின்னு தான் அறியப்பட விரும்புறீங்களா? முதன் முதலா நான் கவிதைகள் எழுதிட்டு இருக்கும் போது பாலைவன லாந்தருக்கு முன்னாடி ஒரு ஒரு குறு நாவலே நான் எழுதியிருக்கேன், ஆதிரா அப்படின்னு சொல்லிட்டு. முழுக்க முழுக்க ஒரு காதல் சொட்ட சொட்ட ஒரு நாவல் எழுதினேன். ஆனா அது நான் வெளியில இன்னும் வரல, அது வர கொண்டுட்டு வர பிளானும் இல்லை. அந்த குறுநாவலுக்கு வந்து நிறைய வரவேற்பு நண்பர்கள் இடத்துல வந்து இருந்தது. அது வந்து ஒரு ஒரு தீவுல வந்து தனியா விபத்துல போய் ஒரு தீவுல மாட்டிக்கிட்ட ஒரு அறிவியல் விஞ்ஞானிக்கும், அங்க தீவு வாசிகளா இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் இடையில இருக்கிற ஒரு காதல் பத்தின ஒரு கதை தான் அது. அந்த காதல் வந்து ரொம்ப பேசப்பட்டது, அந்த கதையும் ரொம்ப பேசப்பட்டது. ஆனா அதுக்கு வந்து நான் புத்தக வடிவுல நான் அதை கொண்டுட்டே வரல. அதன் பிறகு கவிதைகள் வந்து எனக்கு வந்து ஒரு மனசுல இருந்து இருக்கிற எல்லாத்துக்குமான வெளிப்பாடா இருந்தது. உண்மையிலே சொல்ல போனா டோட்டல் ரிலாக்சேஷன் வந்து எனக்கு கவிதைகள் தான். என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு கவிதை எழுதி முடிச்சிட்டேன்னா நான் அதுல இருந்து வெளியில வர்ற மாதிரி இருக்கும். என்னோட உடலோட உயிரோட சேர்ந்தது மாதிரி இந்த கவிதைகள் என் வாழ்வியலோடையே சேர்ந்துருச்சு. ஒரு ஆட்டோ பயணத்துல கூட நான் உட்காந்து ஒரு 4 வரி எழுதுனேன்னா அது ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எது எனக்கு பிடிச்சதோ அதுவா நான் வெளியில வர்றத வந்து ரொம்ப விரும்புறேன். அப்படி வந்து நான் வந்து ஒரு நாவலாசிரியராகவோ இல்ல வேற எதுவாவோ அறியப்படுறத விட கவிஞரா அறியப்படுறத வந்து ஒரு கௌரவமாவே நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு காரணங்களும் இருந்தது. இனி எதிர்காலத்துல நம்ம வேற மாதிரி மாறினா கூட அந்த முதன்மை தகுதிங்கிறது கவிஞருக்கு தான். ஒரு பெண்களோட ஆடைகள்ல வந்து எப்பவுமே ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்படுது இல்லையா? இப்ப பெண்களோட குறிக்கோள்ங்கிறது வந்து அவங்களோட சக்சஸ் பார்த்து, ஓகே நம்மளுக்கு கரியர் இதுதான் ஃபோக்கஸ் அப்படி இருக்கும் போது நம்ம இந்த ட்ரெஸ் மேல அவங்க கொடுக்கற இதை நம்ம தாங்கிக்கலாம், இது இது ஒரு பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து நம்மளோட கோல் அச்சீவ் பண்றதுதான் முக்கியமான விஷயங்கிறதுனாலதான் பெரும்பாலான பெண்கள் அவங்க உடை மேல கொடுக்கப்படுற அந்த ஒரு அழுத்தத்தை வந்து ஏத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
பெண் உடை குறித்து இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இடத்துல நான் பதிவு பண்ணியிருந்தேன். எந்த உடை உங்களுடைய தாய் அணியும் போது உங்க கண்கள் வந்து ஓகே சொல்லுதோ, எந்த உடை உங்களுடைய பிள்ளைகள் அணியும் போது இது சரியானதுன்னு சொல்லுதோ அதுதான் உங்களுடைய உடை. ரொம்ப சிம்பிளான ஒரு நோட்டு தான். உங்களுக்கு உடைங்கிறது நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டி. இப்ப நான் ஒரு புடவையை கட்டிட்டு டூ வீலர்ல பயணம் பண்றது முட்டாள்தனம் இல்லையா? நிச்சயமா ஒரு புடவைய வந்து கட்டிட்டோ இல்லைன்னா ஒரு பெரிய ஷால் போட்டுட்டோ அந்த வண்டியில மாற்ற மாதிரியான இலகுவான உடைகளை அணியறது வந்து ஒரு தவறு. ஆனா என்னால புடவை கட்டினாலும் அதை நான் வந்து சுருக்கிக்கிட்டு என்னால வண்டியில உட்கார்ந்து போக முடியுங்கிறது திறமை. ரெண்டுக்கும் இருக்கு இல்லையா வித்தியாசம்? சோ ஃபிளெக்சிபிலிட்டி இங்க ரொம்ப முக்கியம். மத்தபடி இப்ப இந்த உடைய வந்து யாருமே என்கிட்ட திணிக்கல. திணிக்கிறாங்கன்னு எனக்கு தோணி இருந்ததுன்னா இதை நான் என்னைக்கோ கலட்டுறதுக்கான முயற்சியை தான் நான் எடுத்திருப்பேன். இத்தனை எழுதுற எனக்கு ஒரு ஆடைய வந்து நான் மாத்துறதுக்கான முயற்சி என்னால எடுக்க முடியாதா என்ன? அதனால திணிக்கப்படுற ஆடை வந்து வேண்டாம். திணிக்கப்படாத ஆடை உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி, இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ நான் இத்தனோட ட்ரெஸ் போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நான் உட்காரும் போது நெளிஞ்சிக்கிட்டே உட்காருவேன்னா நீங்க ஏன் அதை போடணும்? இவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப இதே ட்ரெஸ்ஸை என் பொண்ணு போட்டுட்டு வெளியில போறா, போகும்போது அவளோட இந்த இடம் தெரியுது அந்த இடம் தெரியுதுங்கிற கவலையோடய நான் அவளை ஃபாலோ பண்ணணுமா? இதே அவளோ அவ ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு ஒரு ஷால் போட்டு போறா, அவளுக்கு எந்த இதுவும் இல்லை, அவ கம்ஃபர்டபுளா அவ ஃபீல் பண்றாங்கிறத நான் ஃபீல் பண்ணணும். ஸோ ஆடைங்கிறது வந்து எதனால உருவாக்கப்பட்டது? ஆடைகளே இல்லாத மனிதர்கள் தான் இருந்தாங்க. அப்ப அந்த மனிதர்கள் இஸ்லாமியர்களும் இருந்துதானே இருப்பாங்க. அதனால இதுல வந்து மதமோ மார்க்கமோ எதுவுமே கிடையாது. ஆடைகள்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு அவளுடைய உடலுக்கு மேல இருக்கிற ஒரு உடலா அது இருக்கணும். அது ஒரு ஆயுதமா அவளுக்கு இருக்கணுமே தவிர்த்து அதுவே ஆபத்தா மாறிடக்கூடாது. மத்தபடி நீங்க என்ன ஆடை வேணும்னாலும் போட்டுக்கலாம், நீங்க புடவை கட்டிக்கலாம், ஜீன்ஸ் போட்டுக்கலாம், அது உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி ஜோன்ல இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப படைப்பாளர்கள் எழுத்தாளர்களுக்கான அந்த அங்கீகாரமும் ஊக்கமும் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு எப்படியான ஒரு சூழல் அமைந்திருக்கிறதாக பாக்குறீங்க? இப்போ அங்கீகாரம்ங்கிறது வந்து எதிர்பார்ப்பு எப்படி பெருசாகிக்கிட்டே, ஆசைகள் எப்படி பெருசாகிக்கிட்டே ஒரு கடல் மாதிரி விரிஞ்சுக்கிட்டே போகுமோ அதே மாதிரிதான் இங்க பற்றாக்குறைகளும் இருக்கு. எனக்கு இது போதுன்னு நம்ம நினைக்கிற ஒரு புள்ளியில வந்து மனிதன் திருப்தி அடைகிறான். எனக்கு 10,000 ரூபாய்ல குடும்பம் நடத்த முடியும்னு சொல்றவங்களும் இருக்காங்க, 1 lakh பத்த மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. கிட்டத்தட்ட அங்கீகாரமும் நீங்க அந்த மாதிரி தானே. என்னை திரும்பி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஆசை இருக்கு. எல்லாருக்குமே அந்த ஆசை வந்து இயல்பானது, நேச்சுரல் திங்க். ஆனா அந்த ஆசைய வந்து நான் வந்து பேராசையாவோ இல்லாத ஒரு வெறியாவோ மாத்தாம இருக்கிறதுக்கு எனக்கு தெரியணும். அதே மாதிரி எனக்கு என்னுடைய கவிதைகளுக்கு, என்னுடைய எழுத்துக்களுக்கு, என்னுடைய பழக்க வழக்கங்களுக்கு எனக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிற பட்சத்துல இந்த உலகம் எங்க சுத்தினாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும். நான் வந்து ரொம்ப காலம் காத்திருக்க தயாரா இருக்கிற ஒரு படைப்பாளி தான். காத்திருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்குன்னு சொன்னா ஒரு வாசகனோட ஒரு வார்த்தைகளுக்காக. இந்த கவிதை படிச்சா இந்த பிடிச்சிருக்குன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை சொல்லும் போது அதுதானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இந்த முகஸ்துதிக்காக ஆஹா ஓஹோன்னு சொல்றதை விடவும் இது ரொம்ப நல்லா இருக்குல்ல கேக்குறதுக்கு. உள்ளார்ந்த கண்ணீர் துளிகள் தானே மிகப்பெரிய பரிசா இருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு வாசகனை வந்து நம்ம கண்டடைஞ்சா போதும். மத்தபடி அங்கீகாரம் கொடுங்க, கொடுக்காம போங்க. ஒரு எழுத்தாளர்கள் மேல லைம் லைட் விழணுங்கிறது எல்லா எழுத்தாளர்களுக்கும் இருக்கிற பேராசை. இன்னைக்கு இந்த லைம் லைட் இங்க விழுகுது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல விருதுகள் கொடுக்குறாங்க, நிறைய வந்து இன்டர்வியூஸ் பண்றாங்க. இதெல்லாம் இல்லாம இருந்தது இல்லையா? ஆத்மானாம் மாதிரி ஒருத்தரை வந்து சொல்லாத நபர்களே இருக்க முடியாது. அவருக்கு ஒரு இது இருந்திருந்ததுன்னா உயிரோட இருந்திருப்பாரு. இந்த மாதிரியான ஒரு மலிந்து நான் நிறைய எழுதியிருப்பேன். அசோகமித்ரன் சொல்லி இருக்கிறாரு, மலிந்த சமூகத்தில இருந்து நம்ம வர்றோம். மலிந்த சமூகத்திலேருந்து வந்துட்டு என்னைய வந்து நீ ஒரு சிஎம்க்கு ஈக்குவலா பாருன்னு சொல்றது வந்து பேராசை. என்னைய மனுஷியா பாரு, என்னைய சக மனுஷியா பாரு. நான் உனக்காக தான் எழுதுறேன், என்னை சக மனுஷியா பாரு. எனக்கு அதிகபட்சம் என்னுடைய தேவைகள்லாம் நான் ஒரு நிகழ்ச்சிக்குள்ள போகும்போது மலர்ந்த முகங்கள் என்னைய வந்து பார்த்து யாரும் முகத்தை திருப்பாம மலர்ந்த முகங்கள் எனக்கு அது நிறைய கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேம், இந்த குடும்பம் சுற்றம் நட்பு வட்டம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு படைப்பாளருக்கு என்ன மாதிரியான ஒரு ஊக்கம் கொடுக்குறாங்க? உங்களுக்கு எப்படியான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு? எல்லா குடும்பத்திலையுமே வந்து ஏதாவது பண்றோம்னு சொன்னா முதல்ல வந்து எதிர்கருத்துகள் வரதான் செய்யும். அது இயல்பு, அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது இந்த நாட்டோட தலைவிதின்னு கூட நினைக்கிறேன். நம்ம சூழலோட தலைவிதியே அப்படிதான் இருக்கு. எல்லாருமே முதல்ல பண்றனதும் ஓகே சொல்லவே மாட்டாங்க. அதுவும் இந்த ஆர்ட் மாதிரியான டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கும் போது
பெனிஃபிட்ஸே கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. இந்த மூணு புத்தகங்களை வச்சு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு ஒரு திருப்தி, திருப்தி திருப்தி ஒரு சந்தோஷம். இதுல வந்து மரியாதை கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனா அது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு தராசுல வச்சா ஒரு ரூபாய் கூட நிற்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பம் சார்ந்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவளுக்கு தூக்கம் போகும், என்னுடைய பல இரவுகளை என்னுடைய மூளை வந்து தின்னு இருக்கு. நான் இதை வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். நான் எழுதிட்டு இருக்கும்போது என்னோட இந்த இடம் சூடாகிறத நான் அப்படியே ஃபீல் பண்ணுவேன். அப்ப இத வந்து ஒரு ஒரு கணவரோ ஒரு தாய் தகப்பரோ எப்படி அனுமதிப்பாங்க? உன் ஹெல்த் போகுதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி நான் எழுதிக்கிட்டே இருப்பேன், இப்படிமா அப்படிமா அப்படின்னு. அப்ப என்ன சொல்லுவாங்க, வந்து படுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. என் பிள்ளைங்களே சொல்லும், என்ன பண்ற நீ, உன் ஹெல்த்த போட்டு வீணாக்கிக்கிற அப்படின்னு. ஆனா அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் டிபார்ட்மெண்ட் இல்லையா, ஒரு சந்தோஷமான தளம். அங்கதான் நான் வந்து என்ன கொடுத்துதான் நான் என்ன எடுக்கிறேன் அப்படிங்கும்போது வரும். ஆனா அதே சமயம் ஒரு நீங்க சொன்ன அந்த ஒரு பார்வை, ஒரு அங்கீகாரம் வரும்போது அவங்க அப்படி ஒதுங்கிக்குவாங்க. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே நீ ஓடு, எவ்வளவு வேணாலும் ஓடு, நீ ஓடுற வரைக்கும் ஓடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாப் பண்ற பேரண்ட்ஸ் தான். என்னோட சிஸ்டர்ஸ் பிரதரு ஸ்கூல் டேஸ்லயே வந்து நாங்க வந்துட்டு கொஞ்சம் இந்த வாண்டுங்க அராத்துங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, வட சென்னை அராத்துங்க. நாங்க என்னவோ நாங்க படிச்ச முத்தியால்பேட்டை ஸ்கூல் வந்து எங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் மாதிரி. அங்க வந்து பண்ணாத சேட்டையே கிடையாது. அடுத்த நாள் வீட்டுக்கு போனா அம்மா அப்பா வச்சு வாங்கிடுவோம், கால் வலிக்கும் கை வலிக்கும். ஃபோர்த்து ஃப்ளோர்ல இருந்து டேபிள்ஸ் எல்லாம் கீழே எடுத்துட்டுமோ. டீச்சர்ஸ் கிட்ட நல்ல நேம் வாங்கணும், பாராட்டு வாங்கணுங்கிறதுக்கு மாடு மாதிரி வேலை செய்யற ஒரு அராத்து கூட்டம் நாங்க. ஆனா எல்லாத்தையும் நம்பர் ஒன்னா இருக்கும், ஸ்டடிஸ் எல்லாத்தையுமே நம்பர் ஒன்னா இருக்கும். இன்னைய வரைக்கும் நாங்க அந்த டீச்சர்ஸோட கனெக்ட்ல தான் இருக்கோம். ஸோ வந்துட்டு ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் வந்து வயிறு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலி, இங்க அங்க உழைக்கிறது இங்க வந்து வலிக்குதுன்னு சொல்றது. அங்கேருந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப என்னோட ஹஸ்பண்ட் அவர் வந்துட்டு என்னன்னா, நீ இது பண்ணுனாதான் ஹாப்பியா இருப்பேனா பண்ணு, இவ்வளவுதான் அவர் சொன்னது. உனக்கு இதுல திருப்தி இருக்கா, பிடிச்சிருக்கா, பண்ணு. பட் உனக்கு என்னை பத்தி தெரியும், எனக்கு உன்ன பத்தி. நாங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறத விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் முதல்ல. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். நான் எழுத வெளியில வரும்போது அவர் சொன்னது அதுதான், என்ன உனக்கு பண்ணணும்னு தெரியும், அதுக்கு பின்னாடி பெரிய நோட்ஸ் இருக்கு, என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோட்ஸ் இருக்கு, கரெக்டா பண்ணிக்கும். ரொம்ப சிம்பிளா பேசுவாரு, ரெண்டு லைன்ல வந்து உலகத்தையே. கவிதைகள்லாம் வாசிப்பாங்களா? நான் அனுப்புவேன், இந்த மாதிரி இது எப்படி இருக்கு சொல்லுங்க. ஜாஃப்மா சவுதியில இருக்காங்க. ஆமா, சவுதியில இருக்காங்க. அவர் வந்து மேக்சிமம் அப்ராட் தான். அவரும் நானும் சேர்ந்து இருந்த காலங்கள் ரொம்ப குறுகிய காலங்கள் தான். அப்போ நான் வந்து இது எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சிம்பிளா வரும், புரியலன்னு பாரு. நான் ஊர்ல உள்ளவங்களெல்லாம் கூட சமாளிச்சிருவேன், சரி விடுங்க அப்படின்றவன், இல்ல எனக்கு சொல்லு அப்படின்பாரு. சில நேரத்துல விட்டுருவாரு, மேக்சிமம் விட்டுருவாரு. அப்படியே அதையாவது ரொம்ப உட்காந்து இது சொன்னோம்னா நல்லாதான் இருக்கு மாதிரி இருக்கு, நல்லாதான் இருக்கு மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. ஆனா வந்து என்ன பத்தின ஸ்பீச்சஸ் கேட்பாரு, யாராவது என்ன பத்தி பேசும்போது, புத்தக விழாக்கள்ல பேசும்போது, ஓ இவ்வளவு பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவரும் கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் தான், அவரும் வந்து நல்ல ஒரு சினிமா ரசிகர். அவர் வந்து சினிமா நாலேஜ் நிறைய இருக்கு, வேர்ல்டு ஹிஸ்டரி எல்லாம் நிறைய ரீட் பண்ணுவாரு. அதனால அந்த அந்த நாலேஜோட எனக்கு சம்டைம்ஸ் அவருக்கே தெரியாம நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுப்பாரு. இப்படி நடக்குது தெரியுமா, உனக்கு அப்படி நடக்குது தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயம் தெரிஞ்சவரு. அதனால நாங்க உட்காந்து பேசும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபிங் அப்படிங்கறது இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பேசும்போது சொல்லுவோம். அதே மாதிரி சண்டைகளும் பிரச்சனைகளும் வந்து கூட அப்படி ரெண்டு அதுவும் ஈக்குவலா இருக்கும், நல்லா இருக்கும். இதுவும் அதுவும் மழையும் வெயிலும் சேர்ந்து தானே வாழ்க்கை. குழந்தைகள் எல்லாம் வந்து ஒரு பெருமையா உணர்வாங்களா, அம்மா கவிஞர் நிச்சயமா. என் பொண்ணு வந்து எனக்கு, நான் என் பொண்ணை பத்தி இதுவரைக்கும் நான் மேக்சிமம் எங்கேயுமே பேசினது கிடையாது, தேங்க்ஸ் இந்த க்வெஸ்சனுக்கு. அவ இப்ப எம்எஸ்சி பண்ணிட்டு இருக்கா, எல்லாத்துலயுமே அவளும் ஒரு நம்பர் ஒன் பொண்ணுதான். நான் வந்து ரொம்ப இயர்லி மேரேஜ், 18ல மேரேஜ் ஆச்சு, 20ல வந்து எனக்கு பாப்பா பிறந்துட்டா. ஸோ எங்க நாங்க வளரும் போதே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தான் வளர்ந்துட்டு இருந்தோம். அவளோட பர்சனல் விஷயங்களை அவ ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறவா. நான் என் முகத்தை வச்சு கண்டுபிடிப்பா. அப்படி ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுத்து வைக்கணும்னு சொல்ல, நம்ம சும்மா உட்காந்துருந்தா கூட ஏதாவது யோசிக்கிறியா, என்ன ஃபீல் பண்றியா, என்னோட வீக்னஸ் அவளுக்கு நல்லா தெரியும், ஒரு பிரியாணி வாங்கி தரவா, ஒரு டீ போட்டு தரவா, அந்த மாதிரி கேட்கும். அதுக்கு அடுத்து ஒரு பையன், அவன் வந்து ரொம்ப லேட்டா பிறந்த பையன், குட்டி பையன்,
ஃபோர்த் கிரேட் போறான். அவன் வந்து எங்க ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு அவர் இருக்காரு. ஸோ எங்க வீடே வந்து எனக்கு ஒரு கெமிஸ்ட்ரிஸ் இதா தான் இருக்கும். இவங்க ஒரு சர்க்கிள், இவங்க ஒரு சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மேம், உங்களோட ட்வின் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, சரா சபீனத்தா, அவங்களும் வந்து ஒரு நல்ல எழுத்தாளர். ஏன்னா நான் ஒரு 70வது ஷோவா அவங்கள பண்ணேன்னு நினைக்கிறேன். இது ஒரு 122 ஸோ ஒரு குடும்பத்துல இரண்டு பெண்கள் எழுதுறாங்க. லைக் நீங்க அவங்களோட இதெல்லாம் வாசிச்சு பாப்பீங்களா? இது இலக்கியம் சம்பந்தமா நீங்க உரையாடுவீங்களா, இல்ல சின்ன வயசுல இருந்தே நீங்க சேர்ந்துதான் வாசிச்சிருக்கீங்களா, எப்படி? ஏன்னா ஒரு குடும்பத்துல ரெண்டு பேரும் எழுதுறா, அதுவும் ட்வின் சிஸ்டர்ஸ் வந்து எழுதுறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் தான் இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட வந்து இத வந்து எப்படி நானும் அவளும் எழுத்தாளர்களா இருக்கிறது, ரிட்டையரா இருக்கிறது வந்து என்ன மாதிரியான வரம் அப்படி இல்லைன்னா என்ன மாதிரியான சாபம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னு சொன்னா, அவளுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய அப்ரிசியேஷன் எனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்க வேண்டிய நிறைய அப்ரிசியேஷன் அவளுக்கு கிடைக்கும். உருவ ஒற்றுமைனால வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து நான் சொல்றது ஒரு இது மாதிரி. அப்புறம் வந்து இப்ப கூட விகடன்லயே அதுல வந்து போட்டோவை மாத்தி போட்டாங்க. தெளிவா என்னைய இன்டர்வியூ பண்ணிட்டு போட்டோ வந்து அவங்களோட புகைப்படம் போட்டுட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்போ ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ரெண்டு பேரும் வரும்போது நாங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டது வந்து, நான் உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரமாட்டேன், நீ என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வர வேண்டாம், வர வேண்டாங்கிற சென்ஸ் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா தனித்துவத்தை தானே நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதனால வந்து அந்த இது அவங்க வந்து கதைகளை தேர்ந்தெடுத்து அந்த கதைகள்ல வந்து ரொம்ப ஒரு சிறப்பான எழுத்தாளரா அவங்க உருவாகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உடல் கதை வந்து உடல் சபுராதி ஐயர் ரொம்பவே வந்து வாசிக்க கூடிய நிறைய பேரால பாராட்ட பெற்ற நாவல்கள். ஆனா அவங்க அவங்களுக்கும் எனக்கும் வந்து பர்சனலா தெரியும், கிழக்கு மேற்குங்கிற மாதிரி வாழ்வியலா இருக்கட்டும் இல்ல எல்லா இதுலயும் வந்து நாங்க வந்து ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்லதான் இருப்போம். ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருந்தது. மற்றபடி ஃபேமிலியில நாங்க பேசிப்போம் எல்லாமே வந்து. இன்னும் ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா இந்த துறைன்னு வரும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு இன்வைட் பண்ணும்போது இந்த குடும்பத்துல ஒருத்தரை இன்வைட் பண்ணா போதும்ல, அந்த மனப்பான்மை வரும்ல. இவங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எழுதுறாங்க, ஒருத்தரை கூப்பிட்டா போதும், ஒருத்தர் இந்த இது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்னைய தனியா பாரு, அவங்கள தனியா பாரு அப்படிங்கிறத வந்து நான் வந்து எழுத்துக்கள் மூலமாவும் இது மூலமாவும் காமிச்சிட்டு இருக்கேன். அவங்களும் அவங்க துறையில என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாசகியா உடல் நாவலும் சரி சபுராளியையும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதைகள். கட்டா வந்து ஒரு நல்ல கதை, ஒரு திரைப்படம் ஆக்குறதுக்கான தகுதியான கதை. ஆமா, அது விரைவில் வந்து அதையும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரிதான் எங்க ரெண்டு பேருக்கும். மேம், இப்ப நீங்க சமூக செயல்பாடுகளும் நிறைய செய்துட்டு வரீங்க இல்லையா, அது குறித்து சொல்லுங்களேன். சமூக செயல்பாடுகள் வந்து குழந்தையில இருந்தே ஆரம்பிச்சிருச்சோம்ப்பா. எங்கேருந்து ஆரம்பிச்சேன்னு யோசிச்சா ரொம்ப எங்கா போயிடுது. அம்மா வந்து ரொம்ப அனுமதிச்சாங்க. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஜேஆர்சின்னு ஸ்கூல்ல இருக்கும், ஜூனியர் இருக்கிற என்சிசி அந்த மாதிரி. இப்போ குடும்பத்துல வந்து நமக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகள்லாம் இருந்ததுனால பள்ளி வந்து எனக்கு இன்னொரு வீடு மாதிரி இருந்தது. எஸ்கேபிசம் மாதிரி அந்த ஸ்கூல்ஸ வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டோம். நிறைய சர்வீஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி சென்னையில வந்து ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்எஃப்ஐ ஆரம்பிச்சப்போ எங்க ஏரியால இருந்து நான் தான் முதல் மெம்பரா போய் சேர்ந்தேன். ஏன்னா இந்த மாதிரியான சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா சோசியல் சர்வீஸ் பண்ணும்போது நம்ம சோசியலுக்கு வர்றோம், வெளியில வர்றோம், வீட்டுல வந்து வர முடியாது. இப்படி பண்ணும்போது நம்ம வெளியில வந்துதான் ஆகணும். பல தரப்பட்ட மக்களோட அணுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வாழ்வியல், அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் கேட்கறதுக்கு, அதை தீர்த்து வைக்க முடிஞ்சதுன்னா தீர்த்து வைக்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ ஃபிளட் டைம்ல தான், ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு நான் வெளியில வந்தது ஃபிளட் டைம்ல தான். ஃபிளட் டைம்ல வந்து ஒரு ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எங்க ஃபேமிலியில ஒரு என்னுடைய பெரியம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. கரெக்டா வந்து ஃபிளட் ஆரம்பிக்குது அந்த அன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. காயல் பட்டணத்துல அவங்களுடைய உடலை கூட எங்களால போய் பார்க்க முடியல. எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, என்னைய வளர்த்தவங்க என்னுடைய பெரியம்மா தான். அந்த அந்த அடி வந்து எனக்கு ரொம்ப தாங்கிக்கவே முடியாத ஒரு உடைஞ்சிட்டேன், டோட்டலா உடைஞ்சிட்டேன். அந்த மரண செய்தி வந்து ஜபினத்துக்கு ரெண்டு நாளைக்கு பிறகுதான் தெரியும். ஏன்னா அவங்க வீடு ஃபுல்லா தண்ணி வந்து அவங்க நீந்தி வெளியில வந்து என் வீடு அடையாறுல இருக்கு இங்க வர்றாங்க. வரும்போது சொல்றோம், ரெண்டு பேரும் அழுகுறோம், அப்படி பண்ணிட்டு இது நம்ம கிடையாது,
அடுத்து நம்ம எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்றோம். ஃபார்ம் பண்ணும்போது மதுரையில இருக்கிற நண்பர்கள் வந்து ப்ராடக்ட் அனுப்பி வைக்கிறாங்க, மதுரையை சார்ந்த தோழர்கள். நாங்க வெஹிக்கல் அரேஞ்ச் பண்றோம், ஃபுட் அரேஞ்ச் பண்றோம். ஸோ எல்லாருமே ஒரு பெரிய டீமா போயிட்டு வட சென்னையோட எல்லை பகுதியில வந்து போறோம். கிட்டத்தட்ட 2-3 நாள் அந்த இடங்களுக்கு போய் உணவு உடைகள் எல்லாமே டெம்போ எல்லாம் வச்சு நாங்க ஃபுல்லா எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருந்தோம். நைட் 9:30 இருக்கும், ஒரு தெருக்குள்ள போயிட்டு எங்க கிட்ட வந்து 2 அண்டா ஃபுல்லா இட்லி எல்லாம் இருக்கு. கார்த்திக் புகழேந்தி கொண்டு வந்தாரு. இது எப்படி கொடுக்கறது, பால் பாக்கெட் நிறைய இருக்கு. அந்த டிரைவர் சொன்னாரு, நீங்க எதுவும் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹார்ன் மட்டும் அடிச்சாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த மொத்த தெருவும் பாத்திரத்தை எடுத்துட்டு வெளியில வந்துருச்சு. சி, இந்த இந்த சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டா, அவன் வந்து நல்ல வெல் செட்டில்டானவரா இருப்பாரு, அவரும் பாத்திரத்தை வந்து நிக்கிறாரு. ஏன்னா அவங்களோட அன்றைய தேவை ஒரு உணவு, ஒரு பால் பாக்கெட் வந்து அன்னைக்கு அவ்வளவு பெரிய தேவையா இருந்தது, 2 இட்லி வந்து அவ்வளவு பெரிய தேவையா இருந்தது. அந்த சர்வீஸ் வந்து நாங்க போகும்போது கூட ஒரு நபர் வந்து, எங்க ட்ரிப்ல இருந்த ஒரு நண்பர் வந்து ஒரு கிண்டலா சொன்னாரு, நீங்க சோசியல் சர்வீஸ்க்கெல்லாம் வர்றீங்க சரி, அங்கெல்லாம் இறங்கி பண்ணினாதான் அது சர்வீஸ் அப்படின்னாரு. அவர் என்ன நினைச்சிட்டு அதை சொன்னாருன்னு தெரியல. ஆக்சுவலி அது அவர் சொன்னதையே அவரே தான் எனக்கு லேட்டரா சொன்னாரு. ஏன்னா நாங்க இறங்கி இது வரைக்கும் தண்ணியில நான் நிக்கிறேன், இந்த இது வரைக்கும் எங்களுக்கு தண்ணி அந்த சாக்கடை தண்ணி, இங்க வந்து இறந்து போன நாயெல்லாம் மிதந்து போயிட்டு இருக்கு, அந்த தண்ணியில வந்து நாங்க நின்று வந்து ஃபுட்டு அந்த பெண்களோட நாப்கின்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அதுதான் கேட்டாங்க, மேக்ஸிமம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அவர் வந்து சொன்னாரு, சாரி நான் கூட நீங்க வந்து சும்மா போட்டோ எடுக்கிறதுக்கு வரீங்கன்னு நினைச்சேன், நீங்க இவ்வளவு சர்வீஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு நாள் முன்னாடி அங்கதான் விஷப்பூச்சி கடிச்சு ஒரு பையன் இறந்து போயிருந்தான் வடசென்னையில, அந்த இடத்துலதான் நாங்க நின்னுட்டு இருந்தோம். அப்போ வந்து சர்வீஸ்ங்கிறது உள்ள இருந்து வரணும், ஒரு கேமராக்காகவோ ஒரு இதுக்காகவோ வரக்கூடாது. இன்ஃபேக்ட் சர்வீஸ்க்கு இன்னொரு பேர் தாய் உள்ளம் தான், அது இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து பண்றாங்க, போட்டோஸ்க்காகவோ இல்ல வீடியோக்காகவோ கிடையாது, இறங்கி பண்ணணும்னு பண்ணிட்டா பண்ணலாம். அதே மாதிரிதான் அடுத்து உடனே வந்து ஜல்லிக்கட்டு ப்ராப்ளம் வந்தது. 3 நைட்ஸ் நாங்க பீச்ல தான் ஸ்டே பண்ணோம். ஈவன் என்னோட அதர் காஸ்ட் இல்லைன்னா எங்களோட ஃப்ரீயாவே ஐடில ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டாங்க, நாங்களே வர்றதில்ல நீங்க எதுக்கு போறீங்கன்னு சொன்னேன். எந்த வார்த்தை உங்களை இந்த இதை கேட்க வைக்குது, நாங்களே நீங்களே, வாட் இஸ் மீன் பை நீங்களே நாங்களே. நான் ஒரு பியூர் தமிழச்சி, என்னைய தமிழை தவிர வேற லாங்குவேஜ் பேச சொன்னா எனக்கு பேச முடியாது. இந்த தமிழ் மொழி விருப்பப்பட்டு கத்துக்கிட்ட ஆங்கில மொழி. நான் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்ககிட்ட நான் தமிழ் மட்டும் பேச முடியும், தமிழ் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதனால நான் கத்துக்கிட்ட ஆங்கில மொழி. இந்த ரெண்டு தான் எனக்கு தெரியும். நான் தமிழச்சிங்கிறதுக்கு இதை விட எனக்கு என்ன வந்து ஒரு அங்கீகாரம் வேணும்? சோ ஜல்லிக்கட்டு போராடுறதுக்கு எனக்கு தான் முழு உரிமை இருக்குன்னு. அது அதுக்கு பிறகு நான் சவுதிக்கு போனதுக்கு பிறகும் சரி இது பண்ண சரி ஹெல்ப்னா நேரா எங்களுக்கு வந்துடும், ஒரு ஒரு நோட்ஸ் வந்துடும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுவோம். ஆனா அதுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா, அந்த சூழ்நிலையும் உடையும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேட்கும் போது. மேம், உங்களோட கவிதைகள் வாசிக்கிறப்போ ஒரு அரசியல் கவிதைகளும் நிறைய வாசிச்சேன். அந்த ஒரு மாடை வந்து கொண்டு போய் இது பண்ணிட்டு ஒரு குழந்தைய பார்க்க வருவார், அந்த குழந்தைய இறந்த குழந்தை முகத்துல அந்த மாட்டோட சாயல், அது எனக்கு ரொம்பவே என்ன சொல்ல ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதே மாதிரி கமலஹாசன் குறித்து ஒரு கவிதை எழுதியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி என்ன வேற ஆங்கிளில் எழுதியிருக்காங்களோ அப்படின்னு பார்க்கும்போது எண்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஃபேனாக அதை முடிச்சிருந்தீங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கவிதைகள் இருக்கு இல்லையா, நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க, சாதாரண வாசகர்களும் பாராட்டியிருப்பாங்க, கொஞ்சம் பெரிய செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரியும் பாராட்டியிருப்பாங்க இல்லையா, அது குறித்து சொல்லுங்களேன். கமலஹாசனுக்கு நான் ஒரு பெரிய விசிறி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கமலஹாசனை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது, நிச்சயமா பிடிக்கும். ஆனா ஒரு கமலஹாசனை கூர்ந்து கவனிக்கிற ஒரு ரசிகையா வந்து கமலஹாசன் வந்து எளிய மக்களுக்கான நடிப்பை நிறுத்தி கொண்டு சிலருக்கான ஒரு தகவல் பரப்புவாளராகவும் இல்லைன்னா இவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற சென்ஸ்லயும் சில படங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அது ஒரு ஒரு ரசிகையா எனக்கு அது ஒரு வருத்தம் இருந்தது. இப்ப ஹேரா மாதிரியான படங்கள் வந்து சி செக்ஷன்ல வந்து நிறைய பேர் புரியலன்னு சொல்லுவாங்க. ஒரு படை இப்ப என்னுடைய கவிதைகள் நீங்க எப்படி சொல்றீங்களோ அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கிரீன்ல ஹீரோவா இருக்கிறவர் வந்து நிஜ வாழ்க்கையில அப்படி மாறணும்னு நினைக்கும் போது அவர் இதெல்லாம் பண்ணியிருக்கலாங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருந்தது. ஆனா பொதுவான ஒரு குறைபாடு என்னன்னா அவருடைய தமிழ் புரியல, அவருடைய எளிய தமிழ்ல அவர் எழுதுனா நல்லா இருக்கும், தகவலை வந்து அப்படி கூறினா நல்லா இருக்கணும்ங்கும் போது நான் எனக்காக அந்த கவிதை எழுதல,
புரியாத எளிய தட்டு மக்கள் தானே இன்னைக்கு தமிழகத்துல அதிகமா இருக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து மேல இருந்து அதை பேசுறதை விட தரை இறங்குனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கவிதை எழுதுன கமலஹாசன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கவிதையை கொண்டு போய் கமலஹாசன் அவர்கள் இடத்துல யாராவது சேர்த்தாங்கன்னா எனக்கு அதற்கான நபர்கள் கிட்டத்தட்ட போயிட்டாங்க. அவருக்கு போயிடுச்சா இல்லையான்னு இன்னும் தெரியல. ஆனா அவர் அதை வாசிக்கணும்னு நான் விரும்புறேன். ஆனா அதுல வந்து ஒரு இன்டர்ஃபோல்டர் மாதிரி என்னோட கம்ப்ளைண்ட்டையும் நான் உள்ள வச்சிருக்கேன், என்னுடைய குற்றச்சாட்டையும் உள்ள வச்சிருக்கிறேன். அவர் வாசிச்சாருன்னா நிச்சயமா அவருக்கு அது புரியும். அதுதான் உங்களுக்கு மறக்க முடியாத கவிதை, பாராட்டின கவிதைகள்? நிச்சயமா என்னுடைய லாடம் சிகப்பு தடங்களை வந்து வெளியிட்டது திருமா அவர்கள். அவர்கள் வெளியிட வர்றாங்கும் போது பொதுவான ஒரு விமர்சனம் இருந்தது, இலக்கியத்திற்கு எதற்கு அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்தது. ஆனா அந்த மேடையிலேயே அவர் அதுக்கான பதில ரொம்ப தெல்ல தெளிவா எடுத்து வச்சிருந்தாரு. நானும் அவரை வந்து அரசியல்வாதி திருமாவளவனா வந்து நான் இன்வைட் பண்ண அவரை நான் கேட்டுக்கிட்டது தோழரா, ஒரு அவர் அதிகமா விரும்பிற என்னை அழைக்கணும்னு சொன்னது தோழருங்கிற வார்த்தை தான். அந்த தோழராதான், ஒரு இலக்கியவாதியாதான் நான் அவரை அழைச்சிருந்தேன். அவரும் ஒரு சிறந்த இலக்கியவாதிங்கிறது இந்த உலகத்துக்கு இன்னொரு தடவை காமிக்கிறதுக்கான மேடையா வந்து அந்த மேடை இருந்தது. இன்னைக்கும் வந்து என்னோட படைப்புகளை வந்து விரும்பி வாசிக்கக்கூடிய ஒரு தோழர் வந்து திருமா அவர்கள். அவருக்கு வந்து என்னுடைய நன்றிகள். திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நன்றிகள். இந்த ஒரே ஒரு நிமிஷத்துல வந்து நான் முத முதல்ல எழுத தொடங்கின காலத்துல வந்து ஒரு குழப்பம் இருந்தது, எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற குழப்பத்துல வந்து சிலரோட வழிகாட்டுதல்கள் வந்து எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அவங்கள இந்த இடத்துல நினைவு கூறணும். முக்கியமா கவிதைக்காரன் இளங்கோ அவர்கள் எழுதிய நவீன கவிதைகளின் கட்டுமானம்ங்கிற கட்டுரை வந்து என்ன மாதிரி நிறைய பேரை வந்து அப்ப எதை செய்யக்கூடாதுங்கிறத அதிகமா கத்து கொடுத்துச்சு. ஏன்னா பொதுவா வந்து நிறைய பேரோட வழிகாட்டுதல் எப்படி இருக்கும்னா, இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னு. ஆனா அவரோட கட்டுரைகளை படிக்கும்போது இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயம் விஷயங்கள் இருக்கும். கிளிஷேயா இருக்கட்டும், வலிஞ்சு திணிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணாதீங்க. என்ன வருதோ இயல்பா ஒரு ஆர்டோட ஃபார்ம் எப்படி எப்படி மாறும் அப்படிங்கிற இது இருந்தது. திரு சண்முகம் சார் அவருடைய விமர்சன கட்டுரைகள் எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்தது. கடையநல்லூர் பென்சி, இப்போ மறைந்த கடையநல்லூர் பென்சி வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஃபாதர் தான். அவரு என்னுடைய எல்லா கவிதைகளையும் வாசிச்சு அவர் வந்து ஒரு கமெண்ட் வெளியிலயும் போடுவாரு, இன்பாக்ஸ்லயும் போடுவாரு, இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா. ஆனா நம்மளோட அந்த ஒரு எழுத்தாளர் மனப்பான்மை என்ன சொல்றேன், எழுதி போட்டது போட்டாயிடுச்சு, இனி அடுத்த இதுல கன்சிடர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நானும் அதிகமா பேசி இருக்கிறோம். அந்த மாதிரி அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அபிநயா உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ மதிமுகம் சேனல் அவங்களுக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களோட இணைந்திருந்து உங்களை பற்றியும் உங்கள் எண்ணங்கள் சார்ந்தும் உங்கள் படைப்புகள் குறித்தும் நிறைய சுவாரஸ்யமா விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க மேம். அதுக்கு நேர்கள் சார்பாகவும் தொலைக்காட்சி நிர்வாகம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் நீங்க நிறைய படைப்புகள் கொடுக்கணும், உங்கள் படைப்புகளுக்கான விருதுகளும் அங்கீகாரமும் உங்களை வந்து சேரணும்னு மனமார்ந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு பெண்ணின் பார்வையில் சமூகம், கவிதைகள், இலக்கியம்னு ஒரு சிறந்த புரிதலை உண்டாக்கி இருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினரோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிநயா ஸ்ரீகாந்த். பிரிவது மீண்டும் இணைவதற்காகவே நன்றி, வணக்கம்.